எல்லோருக்கும் வணக்கம். குறள். காலத்தினால் செய்த நன்றி செய்தினும் நாணத்தினால் மான பெரிது. இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கிட்ட வந்துட்டு பில்டிங் சர்வேயர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள நண்பர்களும் ஃபோனில் பேசினாங்க. எல்பிஎஸ் லைசன்ஸ் பில்டிங் சர்வேயர், இந்த எல்பிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து எப்படி, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயிலுமே வந்து சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் கேளுங்க. நான் சில ஃபைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன், என்கிட்ட என்னென்னலாம் கேட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் காட்டுறேன். ஸோ அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இந்த லைசன்ஸ் பில்டிங் சர்வீஸ் வந்துட்டு வாங்குறதுக்கு வந்துட்டு ஒரு வழிவகை அமையும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து லைசன்ஸ் பில்டிங் சர்வீஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ இல்லை அப்படின்னா பிஇ வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸோ இது வந்து எந்தவித அரியர்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ வந்து முடித்து நான் ஆக்சுவல் ப்ரொசீஜர் வந்து என்னென்னு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் இல்லீகலாக சில பேர் வாங்குறாங்க, நான் அதுக்கான ப்ரொசீஜரும் சொல்லியிருந்தேன். ஸோ லீகல் ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் முடித்து, அதாவது நீங்கள் வந்து டிப்ளமாவோ இல்லைன்னா பிஇயோ முடித்து 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி மினிமம் 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி அந்த நீங்கள் வந்து யார்ட்டையாவது வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு இன்ஜினியர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் வந்து அந்த இன்ஜினியர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் இப்போது இந்த இதில் இருக்க பாருங்கள், ஸ்ரீ சத்யா சாய் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நான் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒருத்தவங்கிட்ட ஒர்க் பண்ண மாதிரி நான் வாங்கினேன், ரெடி பண்ணேன். ஸோ அது என்னங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஸோ ஸ்ரீ சத்யசாய் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் இந்த மாதிரி இதில் நான் வந்து ஒர்க் பண்ண மாதிரி நான் வந்து வாங்கினேன். இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல் ஒரு இன்ஜினியர்கிட்ட தான் வாங்கினேன். பட் ஆனால் என்னென்னா, நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தெலுங்கானாவில் ஒர்க் பண்ணேன். நானே வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக தான் வாங்கினேன். ஸோ இதனால் எனக்கு சொல்கிறதுனால எனக்கு கூட சில பிரச்சனைகள் வரலாம், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் இல்லீகலாக தான் வாங்கினேன். ஸோ இப்போ இது இல்லீகலாக வாங்கும் போந்துட்டு எனக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்டருந்து என்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ அவங்கள்ட்ட அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு நான் வந்து லோக்கலில் அங்கே நான் வந்து என்னோடய டிஸ்ட்ரிக்குள்ளே லோக்கலில் வந்து நான் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி ரெடி பண்ணணும். ஸோ இது ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ண இடம் வேறு, ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டயக்ராம் எல்லாம் போட தெரியும், ஆட்டோகேட் டயக்ராம் போட தெரியும். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் கார்ப்பரேஷனுக்குன்னு சொல்லி ஒரு புக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அந்த புக்ஸ் வந்து எப்போனா நீங்கள் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னக்கூட்டி உங்கள்கிட்ட கொடுத்து ஆக்சுவலாக ஸ்டடி பண்ணி அதில் வந்து உங்கள்கிட்ட சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சு தான் அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கான இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஆனால் வந்து இப்போ வந்து இப்போ அப்படி நடக்கிறது இல்லை. உங்கள்கிட்ட கரெக்டான பைசா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணி நீங்கள் உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் வந்து எப்படின்னா, நீங்கள் லைசன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ரெடி பண்ணுங்கள். இந்த அந்த மாதிரி இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்ஸ் ஒன்று ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் தாலுகா ஆஃபீஸ், அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ், இந்த மாதிரி ரெண்டாக இருக்கும். தாலுகா ஆஃபீஸ் அப்படிங்கிறது என்னென்னா தாலுக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம்ம மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க. இப்போ அந்த கார்ப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு மாதிரி. இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 தாலுகா இருக்கும். ஆனால் அந்த 4-5 தாலுகாக்கும் ஹெட் என்னன்னு பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் பில்டிங் தான் இருக்கும். ஸோ அந்த மாநகராட்சி பில்டிங். இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்கள் வீட்டு அட்ரஸ் இருக்கு பார்த்திங்களா, உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு வந்துட்டு எந்த தாலுகா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும். அந்த தாலுகாவில் போய்ட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஒரு முகாம், ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முகாம் இல்லை ரெண்டு முகாம் இல்லை சில டயத்தில் வீக்லி ஒரு முகாம் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. இந்த முகாம் அப்படி என்னென்னா, நம்ம வீட்டோட ரசீது. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக உங்கள் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க, அப்போ அதுக்கு வந்து நான் இபி கரண்ட் இழுக்கணும். சப்போஸ் நான் வந்து
ஒரு வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பெர்மிஷன் வாங்கணும், இல்லை மேலே வந்து நான் ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து நான் பிளான் அப்ரூவல் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முகாம் டேட்டில் போய் நீங்கள் போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் வந்து மற்ற நாளில் கொடுக்கறதுக்கும் இந்த முகாம் டேட்டில் போய் கொடுக்கறதுக்கும் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில டயத்தில் ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கு. இப்போது இந்த நீங்கள் அங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் எழுதணும். இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு ஹச்ஓடிக்கு வந்து ஒரு ஃபார்ம் எழுதணுமோ அந்த மாதிரி எழுதணும், மாநகராட்சி ஆணையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டு என்ன அந்த மாதிரி 2 வருஷமாக வந்து நான் முடிச்சு 2 வருஷம் ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து வாங்கணும். இது போக வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து நான் டயக்ராம் வந்து வரைஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வரைஞ்சி கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து நீங்கள் கட்டிட உரிமையாளர் வரைபடம் எனக்கு கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் நீங்கள் ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட்ஸ், ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க்ஷீட்டு, டிப்ளமோ படிச்சிங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் டிப்ளமோட மார்க்ஷீட்டு, நான் வந்து பிஇ முடிச்சிருந்தேன் ஸோ பிஇயோட மார்க்ஷீட்டு, பிஇயோட டிசி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் கூட டிசியும் வைங்க. ஸோ இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் உள்ளே கொடுத்தோடனே ஆக்சுவலாக என்னென்னா நம்ம பில்டிங் அந்த நம்ம இருக்கக்கூடிய ஏரியா இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட வீட்டு, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு தலையாரின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லுவாங்க. இந்த தலையாரின்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து என்ன பண்ணோம், ஆக்சுவலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்மை இந்த தலையாருக்கு போய் தலையாரி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரா, அவர் பிளான் உண்மையிலேயே போட்டு கொடுக்காரா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணும். ஸோ அவங்க செக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ செக் பண்ணி இவங்க வந்து திருப்பி மாநகராட்சி பில்டிங்கில் வந்து ஆமாம் உண்மையில் இந்த மாதிரி ஒருத்தர் பிளான் போட்டு கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஓகே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸுக்கான ஃபார்ம். நான் வந்து ப்ரொஃபஸர், நீங்கள் வந்துட்டு நான் நீங்கள் டைரெக்டாக பில்டிங் வந்துட்டு சார் நான் வந்து பில்டிங் கட்டி கட்டணும் ஸோ அப்படிங்க மாதிரி பில்டிங் லைசன்ஸ் பில்டிங் சர்வீஸ் வேணுங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தொழில் வரி. இந்த தொழில் வரி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மாத வருமானம் வச்சு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம்ங்கிறத வருங்கிறத வந்து பார்ப்பாங்க. இந்த வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் வந்து 50,000 மேலே வந்தால் ஒரு டேக்ஸு, 1,00,000 வந்ததுன்னா ஒரு டேக்ஸு. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த பிளான் போடுறது மூலமாக எனக்கு வந்து ஒரு 5,000 கிடைக்குது. ஸோ அப்படி அப்படின்னா எனக்கு வந்து 12 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 வருது. ஸோ அப்போ 50 to 60,000. இப்போ இதுக்கு வந்து எனக்கு டேக்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னே கூட்டி ஒரு 3 or 2 முன்னே கூட்டி எலெக்ஷன் இந்த வீட்டு வரி இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைக் பண்ணாங்க ரேட்டை. ஸோ அதுக்கு முன்னே இருந்த ரேட் என்னென்னா 120 ரூபா. இந்த 50,000 to 60,000 வரைக்கும் நான் சம்பாதிச்சா 6 நான் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 120 ரூபா வந்து நான் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் தொழில் வரி கட்டுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்ம் வந்து தான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மு, இது வந்து நாட் அப்ளிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த இதை நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கனாலே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அது ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தது வந்து நியூ அசஸ்மெண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறேன் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நியூ அசஸ்மெண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இந்த என்ஏங்கிற மாதிரி போட்டு இதுக்கு வந்து எந்த வித அமௌண்ட்டும் கிடையாது. நீங்கள் போய் இந்த மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்து எல்லாமே ஆமாம் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாருங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் தலையாரி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த என்ஏங்கிற மாதிரி போட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் தான் இந்த பேப்பர் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக கொண்டு போக எங்கே போகணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி திருநெல்வேலி மாநகராட்சி. ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டோட மாநகராட்சியில் வந்து இந்த மாதிரி நான் கட்டட உரிமையால் நான் வந்து கட்டணும் இதுக்கான எனக்கு வந்து ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா வரும்னு நினைக்கிறேன். 120 தான் மறந்துடுச்சு, அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இந்த நீங்கள் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்ஸு 10th 12th திருப்பியும் நீங்கள் மறுபடியும் ஜெராக்ஸ் எல்லாமே செட் பண்ணணும். ஸோ இந்த எல்லாமே நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்கிறது வந்து முக்கியமான விஷயம். அந்த அது வந்து என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், சப்போஸ் நான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒர்க் பண்ணுறேன், அதாவது நான் வீட்லேயே பிளான் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா உங்களோட வீட்டோட
எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் இது வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டோட எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த வீட்டோட கரண்ட் பில் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தண்ணி தீர்வு அப்படின்னு தண்ணி தீர்வு இல்லை வீட்டு தீர்வு அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த டேக்ஸு இந்த மூணு டேக்ஸுக்கான கட்டின பில்லோ இல்லை அப்படின்னா இந்த மூணில் ஏதாவது ரெண்டோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சு உள்ளே வச்சு கொடுக்கணும். இது கொடுத்தா அப்புறம் உங்களுக்கு இதை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வந்து கொடுக்கணும். இந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரிப்பா நீ ஒரு வருஷமாக நீ வேலை பார்த்துட்ருக்கியா, அப்போ நீ வந்து என்னென்னா வருஷத்தை ரெண்டாக பிரிப்பாங்க. இந்த வருஷத்தை ரெண்டாக பிரிக்கும் போது என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபினான்ஷியல் இயர் 2018 to 2019. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு 120 ரூபா, அதாவது ஹைக் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டி 6 மாதத்துக்கு நான் கட்டின டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா. இதை போட்டுட்டு நான் லைசன்ஸ் சர்வேர் அந்த மாதிரி வேலை பார்த்தாங்கிற மாதிரி போட்டு எனக்கு வந்துட்டு இந்த 120 ரூபா கொடுத்துட்டாங்க. 120 ரூபா நான் கொடுத்து இந்த ஃபார்ம் வாங்கிட்டேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இது இந்த ஃபார்ம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க இதை வந்து நீங்கள் இதுவும் சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வந்து நீங்கள் உள்ளே கொடுக்கணும். அதாவது மாநகராட்சி ஆஃபீஸ், அந்த மாநகராட்சி ஆஃபீஸில் வந்து நீங்கள் உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராசஸ் பார்ப்பாங்க. அந்த ப்ராசஸ் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து அவங்க போவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து லென்த் ஆகிறதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதுக்கடுத்த உள்ள ப்ரொசீஜர் வந்து என்னங்கிறத நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட்டு பார்ட்டும் பாருங்கள். ஸோ அதில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து எப்படி நான் கடைசியில் வாங்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து நான் சொல்கிறேன்.